அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதிரசம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே வீடியோ விரிவான விளக்கமாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். சுருக்கமாக வேணா ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த பதிவில் முக்கியமான குறிப்புகள் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த அதிரச மாவு அன்னைக்கே சுடலாம், 3 நாள்லேருந்து 15-20 நாள் வரைக்கும் இந்த மாவு அப்படியே வச்சு சுடலாம். பச்சை அரிசி 1.5 கிலோ நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுக்கணும். வடிகட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி துணியில கொட்டி உணர்த்தி எடுக்கணும். அரிசி நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ மிக்சியில சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சு எடுத்துக்கலாம். 10 ஏலக்காய் 1 துண்டு சுக்கு எடுத்திருக்கேன், நச்சுட்டு எடுத்துக்கணும். வெல்லம் 1.5 கிலோ அதே அளவு, 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். வெல்லம் கரைஞ்சதும் மண்ணு கல் இல்லாம வடிகட்டி எடுத்துக்கணும், காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகும் அப்படிதான், ரொம்ப பாகு உருட்டி எடுத்துட வேண்டாம், ஏன்னா நம்ம அடுப்புல வச்சு கிளறுவோம். ஒரு 3/4 கம்பி இப்பதான் வரையிலே மாவு சேர்த்து கிளறிடலாம். நம்ம தண்ணியில பாகு விடையில அது உட்கார்ந்தாலே போதும், கரைஞ்சு ஓடாம இந்த மாதிரி பாகு உள்ள உட்கார்ந்தாலே போதும். பிசு பிசுப்பா இந்த மாதிரி உருட்ட வந்தாலே போதும். அடுப்புல வச்சு கிளறையில சரியான பதம் வந்துடும். பாகு முறிய விட்டுட்டீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தீங்கன்னா பாகு சரியா வந்துடும். கீழே எடுத்து வச்சிருக்கேன், மாவு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு கிளறிக்கலாம். அடுப்புல வச்சு இப்ப கிளறணும். மாவு கம்மியா இருந்து பாகு அளவு கூடிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். மாவு இடிச்ச மாவு இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா கடையில வாங்கின அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். எதனால பாகு அளவு கூடும்னா, சில அரிசிக்கு மாவுத்தன்மை வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற அரிசி சேர்க்கையில் பாகு அளவு அதிகமாக தெரியும். அந்த நேரத்தில் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். அடுப்பில் வச்சு கலரையில் அதை வெந்துடும், மாவும் சீக்கிரம் கெட்டியாகும். இதான் இதுக்குள்ள முக்கியமான குறிப்பு. சூடு ஆறுனதும் சரியான பதத்துக்கு கெட்டியாக வந்துடும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கிறேன். எடுத்து உருட்டுனீங்கன்னா இந்த மாதிரி உருட்ட வரணும். அளவுலாம் தேவையில்லை, நெய்க்கு மேலாப்பில் ஊற்றி வைக்கணும். இந்த சூடோட மூடி வச்சு மூடக்கூடாது, வச்சுக்கலாம். இந்த மாவு பாகு காய்ச்சி வச்சு ஒரு 5-6 மணி நேரம் தான் ஆகுது. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சுட்டு பார்க்கலாம். மாவு வந்து ஏற்கனவே நம்ம கடாயில் வச்சு கிளறையிலே வந்துடும், மேலே வந்ததும் திருப்பி விட்டுட்டு எடுத்துடும். இந்த எண்ணெய் அழுத்தி பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வர வரன்னு ஆயிரும். இப்படியே எடுத்து எண்ணெயை மட்டும் வடிய விட்டு எடுத்துக்கணும். 3/4 பதத்துல எடுத்துடணும், ரொம்ப முருக விட்டு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பதத்திலே எடுத்து வச்சுருங்க, சூட்டிலே அது வெந்துடும். ரொம்ப வேக விட்டு எடுத்தீங்கன்னா முருகின மாதிரி இருக்கும், கல் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஒரு பதமாக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வேகாத மாதிரி லேசாக கொலகொலப்பாக இருக்கு பாருங்க. இந்த பதத்திலே எடுத்துடணும். சூடு ஆறுனதும் பாருங்க நல்லா கெட்டியாயிடும். இன்னும் ஒரு 3 நாள் செஞ்சு செஞ்சு பார்க்கலாம். 2-3 நாள் ஆயிடுச்சு மாவு இடிச்சு வச்சு. இப்போ மீத உள்ள மாவுல சுடலாம். ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம். 3/4 பதத்துல எடுத்துடணும். இப்போ அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அதிரசம் மாவை இடிச்சு சேர்த்து வச்சு 15 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டீங்கன்னா அப்படியே இருக்கும், வெளியிலையும் 10 நாள் 15 நாள் கெடாம இருக்கும். Thanks for watching.